Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றதை புதிய தலைமுறை அம்பலப்படுத்திய நிலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என புதுக்கோட்டை எஸ்பி மற்றும் டாஸ்மாக் மேலாளர் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துப்பழமதி இணைந்திருக்கிறார். விவரம் என்ன முத்துப்பழமதி? தஞ்சை மாவட்டத்தில் வந்து நேற்று சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுபான கடையில் மது அருந்திய விவேக் குப்புசாமி ஆகிய இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு துயரத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இன்று பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கூடங்கள் மதுபான கடைக்கு அருகே உள்ள மதுபான கூடங்கள்ல வந்து அதிகாலை முதலே விற்பனை வந்து நடைபெற்று வந்த காட்சியை நம்ம கண்டா. இது குறித்து நம்ம காலையில் கலாய்வு மேற்கொண்டு செய்தி வெளியிட்டிருந்தோம். இதன் விளைவாக புதுக்கோட்டை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் வசுந்தரா தேவி வந்து உடனடியாக தனி அலுவலர்களையும் நியமித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 143 கடைகள்லையும் அதனுடைய ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த டாஸ்மாக் கடை அருகே உள்ள மதுபான கூடங்களில் வந்து சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறதா என்பது குறித்தும் காலை முதலே வந்து அதிகாரி டாஸ்மாக் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் வசுந்தரா தேவி நம்மிடம் கூறுகையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுப்பதற்கு வந்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்காக 3 தனிப்படைகள் அதாவது தனி அதிகாரி குழுக்களை நியமித்து அவர்கள் ஒவ்வொரு கடையாக தீவிர ஆய்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவ்வாறு சட்டவிரோதமாக மதுபான கூடங்களில் மது விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடை மேற்பார்வையாளர் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அந்த கடையின் உரிமம் சம்பந்தப்பட்ட பாரின் உரிமமும் ரத்து செய்யப்படும் எனவும் டாஸ்மாக் மேலாளர் வசுந்தரா தேவி கூறியிருக்காங்க. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து உரிய அனுமதியோடு செயல்படும் கடைகள் வந்து டாஸ்மாக் திறந்திருக்கும் நேரத்தில் மட்டுமே அந்த மதுபான கூடங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அதனை தாண்டி அந்த கடைகள் செயல்பட்டால் அவர்கள் மீது பாரின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வசுந்தரா தேவி கூறியிருக்காங்க. இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் புகார் அளித்திருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல தொடர்ந்து இதே போன்ற புகார்கள் வந்தவண்ணம் இருந்தது. சட்டவிரோதமாக இரவு பகலாக பாரில் வந்து மதுபானங்கள் விற்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து நிலவி வந்தது. நம்ம இன்னைக்கு கள ஆய்வு மேற்கொண்டதன் விளைவாக பலரும் வந்து அந்த செய்திக்கு வர தெரிவிச்சிருக்காங்க. இதே போல புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் விற்பனை ஆகிறது, காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்நிலையில இது குறித்து நாம் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்தியதா பாண்டியிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற புகார்கள் இருந்தால் அதாவது பொதுமக்கள் வந்து சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை தெரிய வந்தால் உடனடியாக மாவட்ட காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு தொலைபேசி எண்ணையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 853-10-85-350 என்ற அந்த எண்ணுக்கு உடனடியாக புகார் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையை பொறுத்தவரையில சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுக்கவும் கள்ளச்சாராயத்தை தடுக்கவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்து பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இது போல சட்டவிரோதமாக பார்ல மதுபான விற்பவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றும் அந்த தனிப்படை போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு மற்றும் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க. மேலும் மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பி பிரபாகரன் தலைமையில 10 பேர் கொண்ட தனிக்குழுவை இன்னைக்கு அமைச்சிருக்கிறதாகவும் இந்த குழுவினர் ஒவ்வொரு டாஸ்மாக் பார்களுக்காக சென்று அந்த குறிப்பிட்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் அந்த டாஸ்மாக் பார் திறந்திருந்து விற்பனை செய்யப்பட்டால் அவர்களை கண்டறிந்து கைது செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் எஸ்பி வந்தியதா பாண்டிய தெரிவித்திருக்காங்க. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 38 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள போலீசாருக்கும் வந்து உடனடியாக பார்களில் அதிரடி சோதனை நடத்தி விதிகளுக்கு மீறி பார்ல வந்து கள்ள மது விற்பனை செய்யப்பட்டாலோ அல்லது மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டாலோ அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டி நம்மள தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் துரிதமா செயல்படுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இனிமே எந்த ஒரு இடங்களையும் சட்டவிரோத மது விற்பனை இருக்காது. அப்படி சட்டவிரோத மது விற்பனை இருந்தால் காவல்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள தனி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். அது மட்டுமின்றி எங்களுக்கு அந்தந்த காவல் நிலையத்தையும் புகார் தெரிவிக்கலாம். அவங்களோட அந்த ரகத்தையும் பாதுகாக்கப்படும் எனவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம புதிய தலைமுறையில செய்தி வெளியிட்டதன் விளைவாக உடனடியாக மாவட்ட டாஸ்மாக் மேலாளரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அதிரடி நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க முயற்சியில் ஈடுபட்டு வருவது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. புதுக்கோட்டையில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.